உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை அடுத்து மைத்திரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் இரண்டாவது அமைச்சரவை மறுசீரமைப்பு கடந்த பிப்ரவரி மாதம் 25 மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சுக்கள் மாத்திரம் மறுசீரமைக்கப்பட்ட போதிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சுக்களில் மாற்றம் செய்யப்படவில்லை. இந்த நிலையில் அண்மையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்ட பின்னணியில் அமைச்சரவை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அரசாங்கத்தை பலப்படுத்துவதற்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்னும் சில நாட்களில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் புதுவருடத்திற்கு முன்னதாக அமைச்சரவை மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கு ஜனாதிபதியும் பிரதமரும் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார்.